அப்பா கல்லூரி சார்பாக ஒரு மணி நேரம் எங்களுடைய மாணவ மாணவிகளின் திறமையை வெளிக்காட்டி உங்களுடைய காட்சிக்கும் செவிக்கும் விருந்து படைக்க வந்திருக்கின்றோம். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. அதாவது நான் புத்தக கண்காட்சிக்கு வந்து பேராசிரியர்களை சந்திக்கத்தான் வந்தேன், ஆனால் அவரோ என்னை பேச அழைத்து விட்டார். புத்தக கண்காட்சி என்பது ஒரு பெரிய பொக்கிஷ கண்காட்சி. தங்கத்தை நெக்கி நீங்கள் விலைக்கு வாங்குவதை விட ஒரு புத்தகத்தை நீங்கள் விலைக்கு வாங்கினால் அது தங்கத்தின் மதிப்பை விட அதிகமான ஒரு செல்வத்தை உங்களுக்கு கொடுக்கும், அதாவது அறிவு செல்வத்தை உங்களுக்கு கொடுக்கும். அந்த அறிவு செல்வத்தை எல்லாரும் பெற முடியாது. அதாவது கல்வி கரைகளை என்று சொல்வார்கள், பிறப்பிலிருந்து இறப்பு வரை நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கத்தியை நம்ம தீட்ட தீட்ட எப்படி பதம் ஏறுமோ அதுபோல் நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்க படிக்க உங்களுக்கு அறிவு வரும். அது மட்டுமல்ல, ஒரு புத்தகத்திலிருந்து 1000 அனுபவங்களை நாம் பெற முடியும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமா, நம்முடைய தாமிரவர்ணியை பற்றி ஒரு நூல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். தாமிரவர்ணி எங்கே உற்பத்தி ஆகிறது, அது எந்த ஊர்களை கடந்து வருகிறது, எங்கே கலக்கிறது, அதில் வரக்கூடிய அந்த பொருண்மையினுடைய பாதைகள் என்ன, அதில் என்னென்ன இருக்கின்ற என்று நீங்கள் அதை நேரடியாக சென்று பார்ப்பதை விட ஒரு புத்தகத்தை படிப்பதில் ஏற்படக்கூடிய ஒரு அறிவு என்பது கடலை விட பெரியது. அதிலே நீங்கள் புத்தகத்தை படியுங்கள். இளைஞர்கள் புத்தகத்தை படிப்பு ஒரு வாசிக்கும் திறன் குறைந்து கொண்டு வருகிறது. அதாவது நீங்கள் வாசிக்கும் திறன் குறைந்து கொண்டு வருகிறது என்றால் நம்முடைய அறிவு திறன் குறைந்து கொண்டு வருகிறது என்று பொருள். நீங்கள் எந்த அளவுக்கு புத்தகத்தை வாசிக்கிறீர்களோ படிக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில் மேல்மேலும் உயர முடியும். நீங்கள் ஐஏஎஸ்ஸாக வர வேண்டும், ஐபிஎஸ்ஸாக வர வேண்டும், அல்லது அரசு ஊழியராக வர வேண்டும், பேராசிரியராக வர வேண்டும் என்று நீங்கள் கனவு காண்கிறீர்களோ அந்த கனவெல்லாம் நனவாக வேண்டுமானால் புத்தகத்தை படியுங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றிக்கடன் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் புத்தகத்தை படியுங்கள். உங்கள் ஆசிரியர்களுக்கு நீங்கள் எப்பவும் நன்றிக்கடனாக இருக்க வேண்டும் என்றால் புத்தகத்தை படியுங்கள். அந்த ஒரு புத்தகத்தை படிப்பதால் உங்களுடைய அறிவு மட்டும் வளர்வதில்லை, உங்களுடைய உலகமும் விரியும். இந்த உலகத்தில் விரிந்த உலகத்தை இப்பொழுது நீங்கள் செல்ல பார்க்கீங்க, ஒரு கையடக்கத்தில் பார்க்கீங்க, ஆனால் நீ ஒரு புத்தகத்தை படிக்கின்ற பொழுது பல உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும். ஒவ்வொரு நாகரிகம் எப்படி இருந்தது, கிமுக்கு முன்னால் நம்முடைய மக்களுடைய நிலை என்ன இருந்தது, கிபிக்கு அப்புறம் என் நிலை என்ன இருக்கிறது என்று பெரியவர்களிலே பார்க்கின்ற பொழுது அவர் செய்த சாதனைகள் உங்களுக்கு தெரியும். அப்போ நம்மளும் இதே மாதிரி சாதனைகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு உந்து சக்தி உங்களுக்கு உண்டாகும். ஆதலின் நீங்கள் நிறைய புத்தகத்தை படியுங்கள். கல்விக்கூடங்களில் படிப்பதை விட நீங்கள் புத்தகத்தை படிக்கின்ற பொழுது கல்விக்கூடங்கள் வழிகாட்டுதலை நிறைவு செய்ய முடியும் என்று கூறி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நம்முடைய பேராசிரியர் மகாதேவன் சார் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.